வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக வீட்டிலையே ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவு மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். எந்த கப்பில் தண்ணி சேர்க்குறோமோ அதே கப்பில் மாவு சேர்க்கணும். அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெயோ இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம அந்த மாவில் தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா எல்லா பக்கமும் அந்த தண்ணி சேர்கிற மாதிரி கிளறி தான் விட முடியும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது எண்ணெயோ வெண்ணெயோ சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறணும். நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை திறந்து நல்லா நம்ம மாவு பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். நல்லா மாவு சேர்ந்து வரும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருக்கிறதுனால அந்த ஆவிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு நல்லா பிசைய வரும், நல்லா இலகி கொடுக்கும். கொஞ்சம் சூடு, கை பொறுக்கிற சூட்டில் தான் நம்ம பிசையணும். நம்ம பிசைய பிசைய நல்லா இலகி வரும் மாவு. அப்போ தான் நல்லா உருட்டி நம்ம அந்த ரிங்கு மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இந்த ரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டணும். இந்த மாதிரி நம்ம உருட்டணும். இப்படி உருட்டி அதுக்கப்புறம் இதை ரவுண்ட் பண்ணணும். எவ்வளோ மெல்லிசாக நமக்கு தேவையோ அவ்வளோ மெல்லிசாக நம்ம உருட்டி பார்க்கணும். இப்படி உருட்ட அதுக்கு நமக்கு ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பிச்சுட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அது சேர்ந்துக்கிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்க்கணும். இப்படி நம்ம ரவுண்ட் பண்ணும்போது அதில் வெடிப்புகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ மாவு பிசைஞ்சது இன்னும் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம திருப்பி அதே இதை வந்து நல்லா நம்ம உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணலாம். நம்ம உருட்ட தேக்க தேக்க நமக்கு வந்து நல்லா அதை இலகி கொடுத்து அது நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி நம்ம எல்லா இதையுமே இப்படி தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தந்த மாவு பிசைறதெல்லாம் இருக்குது. நம்ம கடையில் வந்து இப்படி வாங்கி சாப்பிடும்போது அதில் சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க. நம்ம அப்படி எதுவுமே இதை சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்க்காமே நல்லா கிறிஸ்பியாக வரும். சைட்லேயே எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த கரண்டியில் அடுக்கி வச்சுட்டு நான் மொத்தமாக போடுறேன். ஒன்று ஒன்றா போட்டால் ஒன்று ஒவ்வொரு நேரத்தில் வேகும், அதனால் மொத்தமாக போடும்போது எல்லாமே சேர்ந்து வேகும். அதுக்காக தான் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் அந்த பொரிச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பொரிச்சு எடுக்கணும். நல்லா நமக்கு இப்போ சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ எல்லாம் முறுக்கி எடுத்துலாம் பாருங்கள். நல்லா இதுலேயே நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. சூப்பராக நமக்கு ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதோட பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அரிசி மாவில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. சமையல் குறிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த கப்பில் நம்ம தண்ணி அளக்குறோமோ அதே கப் அளவு தான் மாவும் அளவு. பிசைறது அந்த கரெக்டான அளவில் நம்ம பிசையணும். பிசையும் போது நமக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு வரல, வெடிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு நம்ம பிடிச்சோன்னா ரோல் பண்ணுறதுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக நல்ல கிறிஸ்பியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்ச இந்த ரிங் முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.